to film my YouTube channels. இந்த வார சினிமால நாம என்ன பேச போறோம்னு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, ஏனா இதுக்கு முன்னாடி நீங்க வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படினு எனக்கு தெரியல. சோ அதனால இப்ப பாக்குறவங்க என்ன பண்றீங்க அப்படினா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது பண்ணிருக்கேன். சோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த வார சினிமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுல இந்த வாரம் அப்கமிங் மூவிஸ் என்னென்ன, இந்த வாரம் ஏப்ரல் 1 வெள்ளிக்கிழமை தேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படங்கள்லாம் என்னென்ன என்னென்ன வரப்போகுது பாருன்னா, மன்மத லீலை ஒரு படம் வரப்போகுது. போட்டாச்சா ப்ரோ? டிக்கெட் புக் பண்ணணும். மன்மத லீலைக்கு மொதல் ஷோ புக் பண்ணணும். எல்லாரும் சேர்த்து போட்டுருங்க. ஓகே, 2 பேருக்கு சேர்த்து போவோம். ஓகே, மன்மத லீலை ஒன்று வரப்போகுது. அதுக்கப்புறம் இடியட் மிர்ச்சி சிவா மற்றும் பலர் நடித்த நம்ம காமெடி மூவி காமெடி பிளஸ் ஹாரர். ஆமா, சோ அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன படம் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜி. பிரகாஷோட செல்ஃபி அப்படிங்கிற படம் ஜி. வி. பிரகாஷோட வரப்போகுது. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா ப்ரோ? என்னது? நம்மள மாதிரி இன்ஜினியரிங் கேண்டிடேட் காலேஜ் டிராப் அவுட் ஆயிட்டு கதையே சொல்லாதடா. கதையா தானா? இப்ப ரீசெண்டா இந்த மிர்ச்சி சிவாவோட மூவி அது என்ன சொல்லுவாங்க, பிரஸ் மீட், கதையே சொல்லிட்டாங்க. ஒவ்வொருத்தரா இப்படிதாங்க இருக்கும், இப்படித்தான் நடிச்சிருக்கா பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி கதையே சொல்லிட்டாங்க. அதனால மிர்ச்சி சிவாக்காக சொல்லும்போது நம்ம பார்த்தே ஆகும் கண்டிப்பா. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த வாரம் மூவி அப்டேட்ஸ் இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தமிழ் திரை உலகில் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்க ஒரே ஒரு ட்வீட் நாளை அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தாப்ல. யார் போட்டது? நெல்சன் போட்டிருந்தாரு. சோ அப்ப எல்லாரும் பீஸ்டுக்கு நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அல்வாத்துக்கு போறாரு. ஆமா, அவர் மறுபடியும் AK-62 இல்லனா நம்ம தலைவர் 69 போட்டாருன்னா 169, நம்ம 169 தலைவர் 169 போட்டாருன்னா வேற முடிஞ்சு சுத்தமா. ஓகே, எதுவா இருந்தா என்ன, எதிர்பாருங்க. அதுவே பாத்தீங்கன்னா அதுக்கு சிம்பு வந்துட்டாரு. ஆமா, ஆக்சுவலா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ஆமா, அது வேற ஒரு பக்கம் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அந்த கண்டம் தான் நம்ம வேற எங்கேயும் போகுது. ஸோ அதுக்கப்புறமா என்ன படம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓடிடில ரிலீஸ் ஆக போற தமிழ் மூவிஸ்லாம் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஹே சினாமிகா அது பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல ஆமா ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு 31 பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. தியேட்டர்ல எப்படி யாரும் பாத்துருக்க மாட்டீங்க, தெரியும், யாரும் போறதும் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அமேசான் பிரைம்ல பிரைம்ல அட சொல்லுப்பா, ஏ பதட்டப்பட்டு சொல்லாம இருக்க. அமேசான் பிரைம்ல பாத்தீங்கன்னா என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது? அதே ஷா அப்படிங்கிற படம் பாத்தீங்கன்னா அவரே கைது பார்த்து சொன்ன படம் தான் அது. எஸ், அதனால அருமையா இருக்கு படம். தம்பி சொன்னாப்ல, நான் போய் பார்க்கல. நாளைக்கு பாத்திரலாம், 1 பாத்திரலாம். 1 வேற ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஆமா, முக்கியமான 1 முக்கியமான கமிட்மெண்ட் இருக்குடா தியேட்டர்ல. சோ அந்த படம் தான் முக்கியமா பார்க்கணும், சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிசயம் அமேசான் பிரைம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் பாருங்க. இப்படி பாத்துட்டு தான் எப்படி அடுத்து இந்த இன்னைக்கு என்னென்ன படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாம் வந்திருக்கு நீங்க சொல்லுங்க. நம்ம அட்டகதி தினேஷ் நடிச்ச ஜே பேபியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்திருக்கு. வேற என்ன போஸ்டர் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பார்ட்னர் தான் சொல்ல நம்ம பார்ட்னர் கிடையாது, படம் பேரே நம்ம பார்ட்னரா. எனக்கு பார்ட்னர் இல்ல, இவனுக்கு பார்ட்னர் இருக்கு. இதுக்கு ஒரு ஷோரூம்ல பாத்துக்கிட்டேன் அந்த பேர் சோ அடுத்து பாத்தீங்கன்னா பார்ட்னர் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் வந்திருக்கு. ஆதி, யோகி பாபு எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ஆதின்னு சொன்னதான் ஞாபகம் வருது, அவரும் பார்ட்னர் ஆயிட்டாரு. ராணி அவங்களோட ஆயிடுச்சு. ஒரு வாழ்த்துக்கள், சந்தோஷமா இருங்க. எத்தனை பசங்களோட ட்ரீம்ல இருந்தவங்களை கூட்டு போய் அந்த படத்திலேயே செம்மையா சீன் வச்சிருப்பாங்க. என்ன பண்ணுமா, மரகத நாணயமா இருக்கும். அதுல பாட்டு சூப்பரா இருக்கும். ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே. அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா SK22ல சமந்தா ஹீரோயினா லீட் ரோல் பண்ண போறதா சொல்லி இருக்காங்க. வெயிட் பண்ணி பாப்போம். சிவராஜ்க்கு அடுத்து இவங்க ரெண்டு பேர் சேரக்கூடிய ஒரு பயங்கரமா SKனால ஒரு ஜாலி தான. அந்த படத்துல வேற ஒரு காமெடி பண்ணியிருந்தாரு, சமந்தா வச்சு நாகசேத்திய தட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்லி. ஆமா, இந்த படத்துல பிரிஞ்சிட்டாங்க. சந்தோஷத்துல என்னென்ன பண்ண போறாரோ, ரைட், இதை பார்த்து நம்மள என்ன பண்ண போறாரோ அது தெரியல, வேற விஷயம். சோ அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சிட்டாங்க. மாமனிதர் நம்ம சேலம் ஸ்டாலின், அதுவும் சேலம்ல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கம்பெனி அண்ணா பொங்கல் எடுத்தாங்க. நான் பார்த்தேன். என்ஜாய் பண்றீங்க ப்ரோ? நான் பார்த்தேன், அண்ணா பொங்கல் எடுத்தாங்க. விடுங்க, செகண்ட் ஷெட்யூல் எங்கன்னு தெரிஞ்சிட்டு நம்ம கிளம்பி போயிடுறோம். ஒரு வாரம் லீவை போட்டு நம்ம கிளம்பி போயிடுறோம். ஓகே, ஸோ அது மாமனிதனோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருக்கு. 2வது ஷெட்யூல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சூர்யாவோட படத்துல கிருத்தி ஷெட்டி நடிக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. பாலா சார் தான் டைரக்ட் பண்ண போறாரு. கன்னியாகுமரியில ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 18 வருஷத்துக்கு அப்புறமா பாலாவும் சூர்யாவும் ஒன்னா சேர்ந்து நடிக்கிற படம் அவர் டைரக்ட் பண்ணி நடிப்பாரு. ஓகேவா? சோ அந்த மாதிரி வர படமா இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம ஒருத்தர் கம்பேக் கொடுக்குறாங்க. யாரோ தெரியுமா? லைலா என்னோட லைலா வரால ஸ்டைலா அண்ணன் கூட நாலு கூட நடிச்சிட்டு தம்பி கூட கம்பேக் கொடுக்கறாங்க. சோ வந்து லைலா வந்து மறுபடியும் வந்து திரையுலகுக்கு வந்து வர போகிறாங்க. நம்ம கார்த்தியோட சர்தார் மூவில ஹீரோயினா லைலாவை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. எஸ் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்ன பிரச்சனை தெரியல. சரி ஓகே பரவாயில்லை. இருந்தாலும் வந்து கம்பேக் கொடுக்கறாங்க. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது காத்திருந்து பார்ப்போம் அப்படினா சூப்பர். அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா அப்படினா கடைசியா வந்து நம்ம அப்டேட் ஸ்டார் கடைசி ஒரு படம் கூட வந்துச்சு. அப்டேட் ஸ்டாரா அட பட்டு பட்டுன்னு அப்டேட் கொடுப்பாரு இல்லப்பா நம்ம தனுஷ். ஓ ஓகே 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 ஓகேவா அவரோட நானே வருவேன் அப்படிங்க ஃபைனல் ஸ்டேஜ் ஷூட்டிங்ல போயிட்டு இருக்காங்க. இன்னும் 10 நாள்ல முடிச்சிட்டு அவர் என்ன படத்துக்கு முடிக்க போறாருன்னு தெரியல. அதுவும் வந்தாரு சித்திரமும் ஆந்திவேல போயிட்டு இருக்கு. சித்திரமும் ஆந்திவேல போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா சிவிராஜ் நடிச்சிருக்கேன் மாயோம் யூ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். நானோட பத்தி எஜே பண்ற மாதிரியான ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவின்னு சொல்றாங்க. ஓ ஏ சர்டிஃபிகேட் வாங்குறதா வேறயா? ஆமா ஆமா. ஓகே மன்மத லீலை அண்ணா அந்த நிலையிலே இருக்காரு. ஓகே சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூ சர்டிஃபிகேட் வாங்கி இருக்கு நம்மளுடைய சிவிராஜோட படம். சோ அதுக்கு அப்புறம் எல்லாரும் பாத்தீங்கன்னா தரரரரரரா விஜய் தேவர் கொண்டா. ஓ ஓகே அதுக்கு விக்ரம் என்ன டோன் பண்றீங்க? சரி விடு. அத இந்த பாட்டு தமிழ்ல ஓடும்ல ஜனகனமன அதோட வெர்ஷன் வந்து டைட்டிலா வச்சிருந்தாங்க நம்ம விஜய் தேவர்களோட மூவில. அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி JGM அப்படினு அதுக்கு ஃபுல் ஃபார்மும் ஜனகனமனதா அப்படி. ஆனா ஃபுல்லா போடலல்ல. ஆமா அப்படி போடலாம். நீ கேள்வி கேட்பீங்க நானும் போடல. JGM நீ வந்து கேக்குறப்ப நான் வேறதா பதில் சொல்றேன். திரும்ப நம்ம ராதேஷாம்ல நடிச்ச பிரபாஸ் மாதிரி விஜய் தேவர்களோடனும் பான் இந்தியன் ஹீரோ ஆகிட்டு இருக்காரு. எல்லாரும் பான் இந்தியா ஹீரோ ஆகுதுப்பா. பான் இந்தியா ஹீரோ ஆனது வேலை முடிஞ்சு. சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன படம் வந்து 28ஆம் தேதி ரிலீஸ்னு ஜி. பிரகாஷ் ஒரு அனௌன்ஸ்மென்ட் கொடுத்திருக்காரு. எஸ் தள்ளி போவதை விட இந்த மூவியோட ரேட் பயங்கரமா தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமா ட்வீட் போட்டுருக்காங்க. அது பண்ணி பார்க்கலாம். யா வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிஷோர் சுதி இந்த பதா சொல்றோம். கிச்சா சுதி பே கன்னட ஆக்டர் கன்னட சூப்பர் ஸ்டார். எஸ் நம்ம தமிழ்ல கூட நானி படத்துல வில்லனா பண்ணிருப்பாப்ல. அவரோட மூவி தான் ஒரு மூவி விக்ராந்த் த்ரோனா கண்டுபிடிச்சு டட்டப்படி கேப்ல விக்ராந்த் த்ரோனா அப்படிங்கிற படம் வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படத்தோட ட்ரைலர் வந்து டீசர் வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் மூவி தான். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நல்ல ஃபேண்டசி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே சொல்றாங்க எதுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு. சரி ஓகே அப்ப கடைசி ஏதோ ஒரு மிஸ் பண்ற மாதிரி இருக்கேன். என்கவுண்டர் சரத்குமாரோட மூவி சரத்குமார் சார் வந்து ரீசெண்டா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மூவில வெயிட் பண்ணி பார்ப்போம். அது ஒரு கிரைம் த்ரில்லர் தான் அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதான் சொல்றேன். எனக்கு என்னமோ இப்ப வரது எல்லாமே கிரைம் த்ரில்லர். இல்லைன்னா சிஸ்டரை கொண்டுட்டு அது ஒரு கிரைம் த்ரில்லரா மாத்துறது. இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரக்ஸ் வச்சு அது ஒரு கிரைம் த்ரில்லரா மாத்துறது. அடுத்த ஒரு 1 இயருக்கு இதான் ப்ரோ எல்லாமே இதுதான் வருது. இப்ப எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன்னு வச்சுதான் கிரைம் த்ரில்லர் மாத்திட்டாங்க நம்ம டாக்டர் படத்தையும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் கிரைம் த்ரில்லர் குடும்ப படங்கள் வந்து இப்ப ரீசெண்டாக வந்துச்சு. நான் ஒரு தீவிரமான ரஜினி ரசிகர். என்கிட்டே அண்ணாத்த படத்தை குத்தி காமிக்காத பல தடவை சொல்லியிருக்கேன். சரி ஓகே அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்க RRR எப்படி இருக்கு படம் எப்படி இருக்கு? நம்மளே ஆல்ரெடி பப்ளிக் ஒப்பீனியன் எடுத்து போட்டோம். ஆஸ்கார் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதில் வந்து என்ன ஒரு மக்கள் மிகவும் வருத்தப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சோ நம்ம எல்லாரும் வந்து இருக்கு அப்படி இல்ல. நம்ம எல்லாரும் தியேட்டருக்கு போறது எதுக்கு? 3 மணி நேரத்தை என்ஜாய் பண்றது. சேச்சே அந்த டைட்டில போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு. ஓகேவா அந்த டைட்டிலே வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல வருது புரிஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்ப RRRங்கிற படாம இறக்கிட்டா நாங்க ஒரு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு படத்தை பார்ப்போம்ல. அதை விட்டு 6 ஒரு தடவை வருது. ராம் சரணுக்கு அப்புறம் ஜூனியர் NTRக்கு ஒரு 6 வருது. அப்புறம் ராஜ்குமார் இதுக்கு ஒரே ஒரு இடத்துலதான் பயரும் தண்ணியும் காமிக்கிறாங்க. அதுக்கு மேல வந்து எதுக்கு அதுக்கு அந்த நான்லாம் சில்லறையெல்லாம் விட்டு அறிஞ்சு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அந்த அனிமேஷன் கிராபிக்ஸ் எல்லாம் விடுறப்ப நெருப்பு தண்ணி 2 போதிக்கிற மாதிரி வந்தப்பெல்லாம் பெருசா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சேன். அந்த ஒரே ஒரு சீன்ல வந்து நெருப்பும் இருக்கும் தண்ணியும் இருக்கும் காப்பாத்துவாங்க. அதுல வந்து சொல்லி நான் வந்து சிம்பிளி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து லாஜிக்கலா வந்து நிறைய இடத்துல பயங்கரமா ஐ திங்க் பாகுபலியை வந்து கம்ப்ரஸ் பண்ணி நசுக்கி பாகுபலின்னு ஒரு இதை எடுத்து உருவி வச்சா லாஜிக்கலாம எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. பட் ஆனா ஜூனியர் NTRக்கும் அவ்வளோக்கும் நமக்கு வந்து குறை சொல்றமா இல்ல ராம் சரணுக்கு தான் ஹை ரோல் கொடுத்துருக்காங்க இந்த படத்துல. ராம் சரணுக்காக பார்க்கலாம். அதுல நடிச்ச ஹீரோயினுக்கு தான் ஸ்பேஸ் கொடுக்கல ரோல் கொடுக்கலன்னு சொல்றாங்க. ஆமா பின்ன நான் வந்து எதுக்கு நான் பெரிய ஹீரோயினா இருக்கேன் நீ வந்து என்ன ஒரு 2 சீன்ல வைக்கிறதுக்கா அதனால நான் வந்து உன்னை ஃபாலோ பண்ண மாட்டேன். ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம் நீ அவாய் வெளிப்போ. ட்விட்டர்லயே விட்டுட்டீங்க. ட்விட்டர்லயே நீ வேணா நான் அன்ஃபாலோ பண்றேன். ஓகே மறுபடியும் நான் வந்து எனக்கு உனக்கு எனக்கு பேஜ் வரலடா. சின்ன புள்ளத்தனமா இருக்குமா? ஆமா பின்ன நான் வந்து ஒரு என்ன நீங்க எனக்கு வந்து லீட் ரோலே தரல. உன்ன லீட் ரோல தான் வச்சிருக்கீங்க. ஃபிளாஷ்பேக் சொல்ல வச்சது உன்ன பாஸ். அது ஃபிளாஷ்பேக்கா? எடுத்து போடு வராஸ்கல. அது ஃபிளாஷ்பேக்னு சொல்றீனா. அந்த மாதிரி தான் வந்து இருக்கு உள்ளார. என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியாது. அஜய் தேவ்கன் ரோல நடிச்சு பாரு. யார் அஜய் தேவ்கன்? அந்த அப்பா ரோல் வருவார்ல. ஐயோ அது எதுக்கு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. மனசெல்லாம் புண்ணா இருக்கு தம்பிங்கிற மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கீங்க. அதை தம்பி லோட் பண்ணி லோட் பண்ணு இப்படிதான் லோட் பண்ணு உட்காந்து தேட்டர்ல. அதை தாண்டி சொல்றதுக்கு எதுவும் இல்லை அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் அதான் சொல்லலை இந்த படத்தை நீங்கள் வந்து யாருக்காக போய் பார்க்கணும் அப்படின்னா ராம் சரணுக்காக போய் பார்க்கணும். ஓகே ராம் சரண் ஜூனியர் என்டிஆர் இருக்கு. அதுக்காக ஒரு ஹீரோயின் கொடுத்துருக்காங்க ஜூனியர் என்டிஆர் இருக்கு. அவங்க வந்து கியூட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஒரு சில இடத்துல டான்ஸ் வந்து அந்த நாட்டுக்குத்து அப்படிங்கிறது மாரணமா பண்ணிருக்காங்க. அந்த டான்ஸ் கிட்டத்தட்ட வந்து 3 மாதமா 4 மாசமா ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க ஒரு டான்ஸ் மட்டும். ஓகேவா அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ஆமா அதெல்லாம் வந்து பட்டாசா இருக்கு. சிஜி ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கு. லாஜிக் மட்டும் கொஞ்சம் வச்சிருக்கலாம். அது நம்ம படம் எப்படி இருக்குன்னு கேட்ட எல்லாருக்கிட்டையுமே அந்த விஎஃப்எக்ஸ் சிஜி எடிட்டிங்லாம் நல்லா இருக்குங்கறாங்க. நெருப்பு பறக்குது வாஸ் நெருப்பு பறக்குது நீங்க பார்த்தவனே பத்திக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஓகே என்ஜாய்மெண்ட் அந்த மாதிரி வந்து ஒரு அனிமேட்டட் கிராபிக்ஸ் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க ஐசிஏஜி மாதிரி போறீங்கன்னா நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ராம்சர் வந்து அடுத்ததா சங்கர் டைரக்ஷன்ல நடிச்சுக்கிட்டு இருக்க படத்துக்கு 24 கோடி ரூபா பட்ஜெட். ஒரு சாங்க்கு மட்டும் போட்டுருக்கா பேசிக்கிறாங்க. நமக்கு எதுக்கு 1 கோடி அப்பு 1 கோடி பார்த்த 24 கோடி அப்பு சொல்றாங்க. அந்த மனசு எடுக்கக்கூடிய மனசு நான் பட். ஆனா அது வந்து ஆபீஸ்ல அப்படின்னு ஜாஸ்தியா இருக்கு பாப்பேன். சரி ஓகே படத்தை எடுத்து முடிச்சிருக்கலாம். நம்ம கிட்ட அதுல ஒரு பாதி தந்தாங்கன்னா ஒரு அண்ணன் பாதியா 10% 1% வந்தா கூட எத்தனை ஒரு படம் எடுத்துடலாம். 25 லட்சமா 24 லட்சமா 1% தான். 25 lakhs பட்ஜெட் மினிமம் போட்டு ஒரு பட்ஜெட் ஒரு படம் எடுத்துடலாம். 1% இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரிபிள் ஆர் மூவி வந்து அருமையா இருக்கு. நாங்கள் வந்து குறவா எதுவுமே சொல்லலாம். எல்லாமே பாசிட்டிவா தான் சொன்னோம். பாக்குறவங்கலாம் போய் தேட்டர்ல பார்க்கலாம். இல்லை திருட்டு பின்ல பாக்குறதுனாலும் பார்க்கலாம். என்ன ஆடியோ கொஞ்சம் கம்மியா வருது பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஸ் இந்த வாரம் என்னென்ன கேஸ் வந்திருக்கு. ஆஸ்கார்லயே ஒரு பெரிய கேஸ் அந்த மாதிரி வந்து என்ன நான் பேச்சு பேசுற நீ பேச்சு மேடம் அல்ல நீ பேச்சான பேச்சு பேசுற நீ ஒரு பெரிய மனுஷங்கிற மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் நான் பொசுக்கு பொசுக்குன்னு கை நீட்டுறதுல ஏதாவது எடுத்துறேன். ஸோ அது வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா வில் ஸ்மித்தோட வைஃப் வந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்கு. அதனால வந்து ஹேர் க்ரோத் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அவங்க வந்து மொட்டை அடிச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு கியூட்டாக தான் இருக்காங்க. அதுக்காங்க அந்த ஆங்கர் ஒருத்தர் இருந்தாப்புல அவர் வந்து ஒரு நகைச்சுவையாக அவங்களோட பாடி ஷேவிங் பண்ணதுனால சரியான எம்ஐபி படத்தில் அடிப்பா தெரியுமா அந்த பூச்சியா அந்த மாதிரி டார்ம் ரேட்டி அவங்க பூச்சி மாதிரி தான் இருந்தான். ஸோ அந்த மாதிரி அடித்ததுனால வந்து அவர் வெளியே வந்தோடனே அது மனசு பொறுக்காம கதறி கண்ணீர் விட்டு மனுஷன் நான் அடித்தது தப்பு தான் அவரை வந்து நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. இந்தமாரி வந்து உருவ கேள்வி கொண்டாதிருக்கேன் எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் ஆஸ்கார் ஸ்டேஜ்லயே போய் ஆர்ஆர்ஆர் எடுத்துருக்காங்க. சோ அதனால வில் ஸ்மித் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அவருடைய மெம்பர்ஷிப்பை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. பட் ஆனா பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கற ஆஸ்கார் அவார்டு அவர்ட்டே தான் இருக்கு. ஓகே கேஸ்லயும் நல்லா நடந்துருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இரண்டாவது கேஸ் இவர் வந்து கேஸ் போடுவாரா பிரபலமான ஒரு ஆள் பிரம்மாண்டமான ஒரு ஆள் நடிக்கக்கூடிய ஒரு ஆள் ஆளினால் பண்ற ஒரு ஆள் அப்படிங்கிற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணாக்கு வந்து கேஸ் போட்டிருக்காரு. யாரு மேல கமான் என் சம்பளம் எங்க ஹீரோ படம் எடுத்த நம்மளோட ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா மேல கேஸ் போட்டிருக்காரு. ஏன் 6 கோடி ரூபாய் பேசிட்டு 2 கோடி. ஆமா அப்படின்னா பேசுறப்ப என்ன பிரச்சனை கொடுக்குறப்ப தமிழ் கம்மியா கொடுத்து தட்டு கொடுத்துரும்ல. இல்ல நான் பேசக்கூடாது அதெல்லாம் நீ ஏன் பேசுற அடிச்சு கொடுத்தா சம்பளத்தை கொடுத்து பணம் போடுறது அது உங்க இஷ்டம். அது உங்களுக்கு அப்போ வியாபாரம் இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஞானவேல் ராஜா மேல கேஸ் போட்டுருக்காரு. சோ வந்து பேலன்ஸ் ஒரு 4 கோடி ரூபா தர வேண்டியது. அதை கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த படத்தை எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போகுது. ஆமா அப்படியும் இருக்கலாம்ல. ஓகே டான் படோட எஸ்கே ப்ரொடக்ஷன்ல அருமையா வந்து போயிட்டு இருக்கு. அடுத்ததான் வந்து 3வது கேஸ் யாரு அவரோட நண்பர் சூரியன் ஓட்ட நம்ம சூரிய அண்ணன் மேல வந்து பார்த்தா சூரியனே விஷ்ணு விஷாலோட அப்பா மேல கேஸ் போடுறாரு. என்ன கேஸ் அது வந்து பாத்தீங்கன்னா காமெடினா இவர் இருந்தப்போ ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா காமெடினா புக் ஆகி விஷ்ணு விஷாலோட படத்துல நடிச்சிருக்காரு. ஓகே கூட ஒரு 2 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கி போட்டுடலாம். அந்த ஃபியூச்சர்ல நீ பெரிய ஆளா அப்படின்னு சொன்னாரு கொடுக்க அவரும் வாங்கி போறேன்னு சொல்லி ஒரு நாமத்தை போட அந்த கேஸ் கோர்ட்ல தள்ளி போட இப்ப அது வந்து சிபிஐக்கு கை மாறிடுச்சாம். சூப்பர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கேஸ் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையா ஜிபிவிபிக்கு வந்து மாத்திட்டாங்க. சோ அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு வந்து தெரியல. இவ்வளவு நடக்குதா தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில? இது தெரியாம மக்கள் படம் மட்டும் வருது எல்லாரும் ஜாலியா இருக்காங்க அப்படின்லாம் நினைச்சு ஜாலியா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய சினிமா நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்சு சினிமா நியூஸ் சொல்றப்ப பீஸ்ட் அப்டேட்டோட வருவோம் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். ஸோ ஆல் தி பாய் ஃப்ரம் விஜய் நிர்மல் மற்றும் விஜய் மோகன். ஸோ மறுபடியும் வந்து அடுத்த வாரம் சந்திக்கலாம். இது உங்கள் இந்த வார சினிமா. டாடா பை பாய் சி யூ. அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறோம்.